ஃபைனரி சூஸ் பண்ணிருக்காங்க நைஸ் ஒன் ஓ மை காட் நைஸ் ஹெட் மக்களே ஃபவுண்டேஷன்ல ஃபவுண்டேஷன்ல சிசிஜி நினைக்கிறேன் சிசிஜி மாதிரி தான் இருந்து பட் கில்ல கன்ஃபார்ம் பண்ண முடியல உல்ட்ரா போயிட்டாரு இல்ல மேஸ்ல இருக்காங்க ஓ ஓ மை காட் அனதர் ஷாட் வெல் இருக்குது தமிழ் டியூபர்ஸ் தமிழ் டியூபர்ஸ் ஸோ ரிஃபைனரி மேலே இருந்து ஆக்சுவலாக இது வந்து ஒரு மோசமான லொக்கேஷன் இது எல்லாருக்குமே தெரியும் எம்சிஎஸ் சிவா ஏன் வெளியில் போனால் ஹெட் விழுந்துருமோன்னு பயந்துட்டு ஹெட் போகாமல் இருக்காரு ஏன்னா இது ஒரு ஃபவுண்டேஷன் ஆக்சுவலாக வந்து அந்தளவுக்கு ஒரு சேஃப்டியான இடம் கிடையாது ஏன்னா ரிஃபைனரியோட அந்த கொஞ்சம் எட்ஜிலேருந்து அந்த டவரில் உட்காந்து செம்மையாக ஹிட் பண்ணலாம் ஸோ அதுதான் நடந்துட்டு இருக்க பட் இருந்தாலும் எல்லோரும் ஹீல் பண்ணிட்டாங்க ஸோ சோஃபார் சேஃப் பேக் அடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் ஓ ஷார்ட் ரேஞ்ச் ஏறிட்டாங்க சாக்கோ பை நாக்கு ஓ யோசி ஆல்சோ நாக்கு சந்தோஷ் ஆல்சோ நாக்கு ஏபிடி மட்டும் தான் சோலோவா இது எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க ஸோ சூப்பரான ஒரு கம்பேக் ஃப்ரம் தமிழ் டியூபர்ஸ் ஸோ சீரியஸ்லி வேறு லெவல் கம்பேக் ஸோ அவங்களோட இடத்துல இருந்தால் அவங்கவுங்க அவங்கவுங்க இடத்துலேருந்து ஃபைட் பண்ணுறது வேறு ஸோ அவங்களோட இடத்துக்கே போகிறது வேறு ஸோ தமிழ் டியூபர்ஸோட இடத்துக்கு போனது வந்து ஒரு பெரிய தப்பு அப்படின்னு நினைக்கிறேன் இவ்வளோ பெரிய ஹைக்ரௌண்ட் அட்வான்டேஜ் ஸோ கில் பண்ணாங்க அந்த ஒரு நாக் ரெண்டு நாக் பண்ணாங்க சார் நான் கில்ல கன்ஃபார்ம் பண்ண முடியல ஸோ அதோட விட்டுட்டு வந்து அடுத்தது மூவ் பண்ணியிருக்கணும் அவங்க ஸோ அவங்க பண்ணதுனால ஒரு பெரிய தப்பு வந்து ஷார்ட் ரேஞ்ச் ஏறி வந்தது ஸோ அவங்களோட இடத்துக்கே வந்துட்டாங்க ஸோ கண்டிப்பாக தமிழ் டியூபர்ஸ் அதில் நாமினேட் பண்ணியிருக்காங்க மூணு கிலோ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க டார்க் சோல்ஸ் மக்கள் டார்க் சோல்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஃபைட்டில் எங்கேஜ் ஆகிட்டு இருக்காங்க டிஎன் மாதிரி அங்கேயே காலி பண்ணாங்க ஓகே ஓ ஜோக்கர் தக்க அங்கே காலியாக இருக்கார் ஸோ இன்னும் ஒரு ஃபைட்டும் போயிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் டெஃபினட்டாக மக்கள் ஸோ சயின்ஸில் ஒரு ஃபைட் போயிட்டுருக்குது ஸோ இமார்ட்டல் போன வாட்டி இமார்ட்டல் காலியாக இருந்தபடி ஜோக்கர் தக்க காலி பண்ணியிருக்காங்க அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஆதவர் ஒரு கிலோ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஓ நல்ல ஒரு ஷார்ட் ரேஞ்ச் ஃபைட்டு ஆதவன் அனதர் ஒரு சூப்பரான ஒரு ஹெட் ஷாட் போட்டிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன் இன்னும் ஒருத்தர் நாக் மக்களை கிளாஸ்ல வந்து கீழே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு டார்க் சோல்ஸ் லாங்ல இருக்காரு குரோனோ மக்களை எல்லாருமே குரோனோ வச்சிருக்காங்க ஸோ எவ்வளோ குரோனோ போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது என் ஆதவனை காலி பண்ணிடுவாங்க நினைக்கிறேன் நல்ல ஒரு ஷார்ட் ஷார்ட் ரேஞ்சில் ரெண்டு ஷார்ட்டுமே கனெக்ட் ஆனிச்சு ஆதவன் சூப்பராக ப்ளே பண்ணார் படுத்தாலும் சோலோவா டார்க் சோல்ஸ் வந்து பேக் அடிக்கிற நிலைமை தள்ளப்பட்டிருக்காங்க பார்க்கலாம் மக்கள் என்ன போதும் டீம் அவுட் ஆஃப் உள்ள போ வந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்குவாட் வைப் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஸ்குவாட் மூணு கிலோ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பட் கதிரை இழந்திருக்காங்க அந்த இடத்துல ரைடர் ஷார்ட் ரேஞ்சு போயிட்டா ரைடர் யாரையும் அடிச்சிட்டு இருக்காரு ஏஎம்டி கிட்ட ஃபைட் போயிட்டு இருக்குப்பா செம்மையான ஒரு ஹெட் ஷாட்டு கோஸ்ட் அந்த கீழே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பே ஃப்ரண்ட்டுக்குள்ள மக்களை பே ஃப்ரண்ட்டுக்குள்ளே ஏஎம்டி எங்கே இருக்காங்கன்னு பார்க்கலாம் ஏஎம்டி இங்கே தான் இருக்கிறாங்க ஸோ மூணு பேரும் இங்கே தான் இருக்காங்க ஒருத்தர் மட்டும் தனியாக போல அண்ட் சோலோ சர்வர் என்ன பண்ணுறது பார்க்கலாம் டி ரைடர் அந்த கீழே கன்ஃபார்ம் பண்ணிடுவாரா ஓ வாய்ப் ஓ மை காட் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு ஹெச்பி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் டார்க் சோல்ஸ் ஒயிட்டிக்கு 34 ஹெச்பி இருக்குதுப்பா வியூ பாயிண்ட் விட்டு வெளியில் போட்டு அதுக்கப்புறம் மேப்பே இல்லை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவரால் அதுக்கு மேலே போக முடியல அவர் அதுக்கு மேலே போக ட்ரை பண்ணுறாரு பட் இது இந்த பக்கம் ஸ்லோப்பியாக இருக்குது ஸோ அதான் சொல்ல வந்தேன் ஸ்லோப் ஆக்சுவலாக வந்து இந்த பக்கம் இருக்குது அவர் என்ன ஐடியாவில் வந்து அந்த இடத்துல வந்து ப்ரோன் பண்ணார் அப்படின்னு எனக்கு தெரியல எனவே ஸோ ஒரு பதட்டம் இருக்கும் சோலோவாக இருக்கும் அப்படிங்கிறப்ப ஸோ அந்த கில்லும் கன்ஃபார்ம் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஸ்குவாட் நடந்திருக்கு இந்த இடத்துல நாய்ஸ் வைஸ் மறுபடியும் பார்க்கலாம் ஏன்னா பே ஃப்ரண்ட்டில் நல்ல ஒரு ஃபைட் போயிட்டு இருந்துச்சு ஏஎம்டி ஆப்போசிட் இருக்காங்க ஏஎம்டியில் ஒரு கிலோ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஒரு நேடு போட்டு மேலே ஏறாரு குரோனோ யூஸ் பண்ணிட்டாங்க அண்ட் ஷார்ட் ரேஞ்ச் அழுத்திடுவார் நினைக்கிறேன் டெஃபினட்டாக ராஜா அழுத்திட்டாரு டெஃபினட்டாக அழுத்தி ரியாக்ஷன் டைம் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஏஎம்டி கிட்டேருந்து ஸோ அனதர் நாக் மக்களே அனதர் நாக் மக்களே ஏஎம்டி இருந்த ஒரே ஒருத்தர் தான் சோலோ சரிவர் கார்த்திகா இல்லை மருஃப் மருஃப் அனதர் சோலோ சரிவர் மக்களே ஐயோ ஃபாக்ஸ் க்ரூ அகில் மட்டும்தான் ஃபாக்ஸ் க்ரூ உள்ளே வந்திருக்காங்க அதான் நான் என்னடா நினச்சேன் ஃபாக்ஸ் க்ரூ உள்ளே வந்திருக்காங்க ஸோ ஆக்சுவலாக இந்த ஃபைட்டை தான் மிஸ் பண்ணிட்டோம் நான் இந்த ஃபைட்டை போயிட்டு நான் வேறு ஃபைட்டை பார்க்க போய் எல்லாம் குழம்பு வச்சு நாய்ஸி வைஸ் பார்த்திங்கன்னா வந்து கோஸ்ட்டை இழந்திருக்காங்க ஸோ உள்ளே வந்து இந்த ஃபைட் அதாவது இவங்களோட நடந்துச்சு ஒரு ஃபைட்டு ஏஎம்டியோட நடந்துச்சு மருஃப் மட்டும் பேக் அடிச்சார் அதனால ஃபாக்ஸ் க்ரூ உள்ளே வந்திருக்காங்க ஸோ ஃபாக்ஸ் க்ரூ உள்ளே வந்து அவங்களையும் அடிச்சிருக்காங்க ஸோ அகில் மட்டும் தான் மிச்சம் ஸோ அகில் மட்டும் சொல்ல சரிவர் ரெண்டு சொல்ல சரிவரை கிரியேட் பண்ணியிருக்காங்க நாய்ஸி வைஸ் இந்த ஒரு மேட்ச் போட்டோம் கொஞ்சம் ராக்கி ப்ரோ தேங்க்யூ ஃபார் மெம்பர்ஷிப் ப்ரோ வெல்கம் டு லோக்கல் ப்ரோ தேங்க்யூ ஃபார் எலவன் சப்போர்ட் ப்ரோ தேங்க்யூ ப்ரோ ஸோ உங்க மெம்பர்ஷிப்லாம் வந்து நம்ம சண்டே மார்னிங் வந்து ஓ ஷார்ட் பார்த்தீங்கன்னா ஜோனில் அடிமாயிட்டு இருக்கு ஒரு மோசமான ஜோனும் கூட ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து நான் மூணாவது ஜோனா நாலாவது ஜோன் நான் மூணாவது ஜோன் நினைக்கிறேன் நல்லா டேமேஜ் கொடுத்து ஈமோ கீட் மட்டும் தான் போக முடியும்னு நினைக்கிறேன் வேறு யாருமே இல்லை எல்லாருமே காலிப்பா ஈமோ கீட் நினச்சா மட்டும் தான் உண்டு ரொம்ப வேகமாக போகிறாரு ஓகே ஓ ரைடருக்கு நல்ல ஹிட் மக்களை அவுட் ஆஃப் லவ் அவுட் ஆஃப் டீம்ல மூணு பேர் இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா என்பியில் ஈமோ கிட் மட்டும் தான் பட் இங்கே ஆல்ரெடி ஒரு கலவரம் போயிட்டு இருக்கு அவர் கலவர பூமியில வந்து காலடி வச்சிருக்கிறாரு அடிப்பாரா ஐயோ மிஸ் பண்ணிட்டார் மக்களே ஒரு 220 ஓ நைஸ் ஒன் ஓ நைஸ் ஒன் மக்களே ஈமோ கிட் வேற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு இன்னும் ஒருத்தர் உள்ள போட்டுருக்காரு ஒரு ஸ்குவாட் வைப்பா இருக்குமா ஓ மை குட்னஸ்
ஈமோ கிட் வேற மாதிரி பண்ணிட்டாரு மக்களே, வேற மாதிரியான ஒரு ஸ்குவாடு. இப்போ இந்த பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட் மைன் வச்சாரு, அந்த லேண்ட் மைன்ல நாக் ஆனாங்க அண்ட் குளுவால உடச்சு உள்ள போய் அவனும் இப்ப நல்ல டேமேஜ் விழுவும். ஓ கார் இருக்குது, கார் இருக்குது, டெஃபினட்டா வேற மாதிரி, வேற மாதிரி மக்களே. ஓகே நேரம் மறுபடியும் பாத்தீங்கன்னா வந்து இன்னும் ஒரு கலவர பூமியில தான் இறங்கியிருக்காரு நினைக்கிறேன். கண்டிப்பா ஒன்பது பேர் தான் மிச்சம் இருக்காங்க. ஓ வேற மாதிரி அனதர் நாக், யூசிஜி ஸ்போர்ட்ஸ் காட் எலிமினேட்டர் ஒரே ஒரு சோலோ ஸ்ரீவர் இருந்தார், அவரை காலி பண்ணிருக்காங்க. அடி இன்னும் ஒரு குளுவால் விழுந்திருக்காரு, நம்மளால பார்க்க முடியுது. அவரு ஜோன்ல லாக் ஆயிருப்பாரு நினைக்கிறேன். ஓ வேற மாதிரி ஸ்குவாட் வைப்ஸ் ஆ பண்ணிட்டு இருக்காரு. எத்தனை ஸ்குவாட் வைப் பாருங்க, கிட்டத்தட்ட மூணு ஸ்குவாட் வைப் பண்ணிருக்காரு. ஈமோ கிட் சோலோவா. ஓ இன்னும் டெவிலேட்டர் 2 இருக்காங்க, டெவிலேட்டர் 2 மேல இருக்காங்க. ஜோன் எங்க இங்க தான் எண்ட பாவ போது போல இருக்கு. பட் இவங்க டீம் அவுட் ஆஃப் ஃப்ளோ பாத்தீங்க, வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் ஈமோ கிட் மேல தான் இருக்காங்க. ஓகே ஓ ஈமோ கிட்ட காலி பண்ணிட்டாங்க மக்களே. இங்க பாருங்க ஒருத்தர் உள்ற வர விடாம வேற மாதிரி அடிச்சிட்டு இருக்காரு. ஓ சின்சா நல்லா கிட்டி விடுது. ஓ டீம் அவுட் ஆஃப் லவ் போய் அடிச்சிருவாங்க தான் தோணுது எனக்கு. ஒரே ஒருத்தர் மட்டும் தான் மிச்சம் இருக்காங்க, சின்சான் 2 மட்டும் தான். பட் ஜோனும் சிங்க் ஆகுதார், எப்படி உள்ள வர போறான்னு தெரியல. வாய்ப்பே இல்லை மக்கள், ரெண்டு பேர் சேர்ந்து அடிச்சாங்க. ஸோ ஹீ காட் ஹெல்மெட் டீம் அவுட் ஆஃப் லவ் காட் த பூயா. சூப்பர் சாட் மிஸ்ரா, எங்கேயா சூப்பர் சாட்டு?